ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NS200 2023 எடிஷனுங்க. இது வந்து BS6 ஆர் BS7. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது BS7, ஏன்னா BS6ஓட Phase 2 எடிஷனுங்க. இது OBD2 வேரியண்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்த் வந்த பைக்குங்க இது. ஸோ இந்த வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் அண்ட் டூயல் சேனல் ABS. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெருஸ் பண்ணியிருக்காங்க. கிரமிக்கா அந்த ஒரு மாஸ்டர் சிலிண்டர் யூனிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் போஸ்ட் இண்டிகேட்டரோட வருதுங்க. புது கலர் ஸ்கீம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி தான் அந்த பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. இதை பற்றின டீட்டெயிலான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கார்ல இருக்கும், நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க. அண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம அட்டகாசமான ஒரு பைக். NS200 சொன்னாலே அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. பிகாஸ் இந்த வண்டியோட ப்ரைஸுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் தான் காரணம். இன்றைக்கி இந்த வண்டியில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் டூயல் சேனல் ஏபிஎஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 180,000 அந்த ரேஞ்ச் வந்து ஆவரேஜாக வருது. அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம NS200 வந்து பார்த்திங்கன்னா 36-38. ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 34-38 வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ஒரு ஆவரேஜ் மைலேஜாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வண்டி 24 BHP பவர் அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் டியூக் 200 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம். பட் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டியூக் 200 இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 55,000-60,000 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு கம்மி. ஏன்னா டியூக் 200 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 390 லைட் வச்சு ஒரு வேரியன்ட் வந்துருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்றைக்கி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, 5,000 அதிகமாக இருக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து அதை விட ஒரு 55,000-60,000 வந்து ப்ரைஸ் கம்மி. ஆனால் வேல்யூ ஃபார் மணிங்க, சூப்பரான ஒரு பைக்கு. 6-speed கியர் பாக்ஸ், லிக்விட் கூலிங் இன்ஜின் சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இந்த வண்டியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் 12 liter தான் டேங்க் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 805 mm தான். ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5-6, 5-7 மேலே ஹைட் இருந்தாலே உங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும். அண்ட் புதுசாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணல, அதே பழைய மீட்டர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம், சூப்பராக இருக்குது இதோட வியூவே. அண்ட் ஹேண்டில் பார்ஸ், இந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற விஷயம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஓட்டிக்கிட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீ நல்லா இருக்குங்க, ஆன்டி தெப்டட் கீ. ஸோ 160 கூட நார்மல் வருது, பட் இதில் வந்து ஆன்டி தெப்டட் வருது. ஸோ ஆக்சுவலாக முறுக்கக்கூடாது போல், இதோ இப்படி நம்ம ஆன் பண்ணி விட்டுருணும் போலங்க. அதுவே ஐடியல் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். நம்ம பழக்க தோசையில் முறுக்கு முறுக்கு முறுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குங்க தலைவா, சவுண்டு தான் சூப்பராக இருக்குது. வண்டி 160 விட இது ஏதோ சிலிண்டருக்குள்ளே ட்ரம்மில் சவுண்டு வர மாதிரி சவுண்டு வருதுங்க. நம்ம அப்படியே நேராக ஹைவே போயிட்டு மோட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ரொம்ப விரட்ட போகிறது இல்லைங்க, ஏன்னா இந்த பைக் இன்னும் பிடி பண்ணல. ஸோ பட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட தாட்டு. அதை நான் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பைக்கில் நீங்கள் ஏறி உக்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் ஆக்சுவலாக நல்ல, லெக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் அந்த ஸ்போர்ட்டியான பொசிஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க தலைவா. லைட்டாக ஃப்ரண்டில் லைட்டாக நம்ம குனிஞ்சி ஹேண்டில் பார் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம ரைடிங்கோட பொசிஷனு. ஹைட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது பக்காவாக இருக்கும், ஏன்னா ஆல்மோஸ்ட் 6'4" வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டாலாக இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க வண்டி. அது வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஓட்டலாம் பைக்கை. ஸோ லைட்டாக முன்னாடி தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். எனக்கு இந்த பொசிஷன் நல்லாயிருக்கு. கொஞ்சம் முன்னாடி நல்லா நெருங்கி டேங்கோட ஹக் பண்ணி உட்காரும்போது என் உடம்பு பாடி ஸ்ட்ரைட் ஆயிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது என் ஹைட்டுக்கு இது நல்லா இருக்குங்க. இன்னும் ஹைட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இது அட்வான்டேஜாக இருக்கும். வண்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஓட்டின NS200 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீட், நீங்கள் லைட்டாக கிளச்சை வந்து ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் போகும்போது ஒரு குட்டி பஸ் இருக்குங்க. பஸ் மீன்ஸ் எப்படின்னா லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு புது பைக்கில், இதுக்கு முன்னே நான் ஓட்டின வேரியண்ட்டில். ஆனால் இந்த வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. இது OBD2. OBD2னா நமக்கு இது BS6ஓட Phase 2 எடிஷன் ஆர் BS7னு சொல்கிறாங்க. பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின், செம்ம ஸ்மூத்து. அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஆனால் பவர் வந்து BS4 அளவுக்கு அக்ரெஷனாக இல்லை. அது ஒன்று தான், ஒவ்வொரு கியர்லேயுமே BS4 வந்து நீங்கள் கிளச்சை பிடிச்சி விடுறீங்க. உதாரணத்துக்கு நான் ரெண்டு கியரை கட் பண்ணி முறுக்கிறேன்ல, இதே வந்து நமக்கு BS4 இருந்துச்சுன்னா இவ்வளோ சாஃப்டாக ரைஸ் ஆகாது.
ஹார்டாக நம்மளை இழுக்கும். அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஒவ்வொரு கியர்லேயுமே நீங்கள் அந்த இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவராக இருக்குது. ஆனால் க்ரூசிங் நீங்கள் வந்து ஹைவேல எங்கேயாவது நல்ல லாங் ட்ரிப் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா இது சூப்பராக இருக்கும், நிஜமாக செம்மையாக இருக்கும். அண்ட் ஈவன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்பீடில் நீங்கள் 3000-2000 ஆர்பிஎம் வரைக்கும் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டப்ப டப்ப டப்பனு அடைச்சி அடைச்சி போகாது வண்டி. இது நல்லா இருக்குது, இது எனக்கு வந்து புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வேரியண்ட் வந்து நான் 390 ஓட்டியிருக்கேன். பட் அதில் வந்து ஓவர் பவராக இருந்தாலும் லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து கிடையாது. ஆனால் இந்த வண்டியெலாம் வந்து 200 சிசியில் இருந்தாலும் பவர் 224 பிஹெச்பி இருந்தாலும் நமக்கு இது லோ டைமில் அந்த லோ எண்ட்லேயும் மிட் ரேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் வண்டி. அந்த மிட் ரேஞ்சில் கூட நீங்கள் மிட் ரேஞ்ச் மீன்ஸ் டக்குன்னு ஒரு வண்டியை ஓவர் டேக் பண்ணுற ஸ்பீட் தான் மிட் ரேஞ்ச். ஒரு 50 போயிட்டுருப்பீங்க, இன்னொரு லாரியோ இன்னொரு பஸ்ஸையோ முன்னாடி நீங்கள் முந்தணும் அப்படின்னா கொஞ்சம் த்ராட்டில் கொடுத்து நீங்கள் 70-80 அப்படியே மூவ் பண்ணலாம். கியரை கட் டவுன் பண்ணணும் இல்லை, அது வந்து நீங்கள் இந்த வண்டியில் பாசிபிள், சூப்பராக பண்ணலாம். இது ஒரு விஷயங்க. ரெண்டாவது சீட்டோட கம்ஃபர்ட்டுங்க. சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ரைடராக எனக்கு நல்ல ஃபீல் இருக்குது. ரொம்ப அப்படியே குஷனியாக அம்முங்கல சீட்டு, அதே சமயம் செம்ம ஹார்டாகவும் இல்லை. மிடில் கொடுத்துருக்காங்க லாங் டூரிங் சீட் மாதிரி. அட்வான்ஸ் 390லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டியூக்ல எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி சீட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அப்பாச்சியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சி 200 விட பில்லியன் கம்ஃபர்ட் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீட்டு அம்முங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பில்லியன் வந்து பட் பெயின் இல்லாமல் நல்லா உட்காந்துக்கலாம், அந்த வகையில் நல்லாயிருக்கும். சீட் குட்டியாக இருந்தாலும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் சரிங்களா. அண்ட் ஃப்ரண்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் மேலேயே விட்டு ஏற்றிட்டு போகிறேன் பாருங்கள், எதுவுமே ஃபீல் ஆகலைங்க எனக்கு, கொஞ்சம் கூட வண்டி குதிக்கலை. அது ஒரு சின்ன பஸ்ஸு தான் டபக்குன்னு. ஆனால் இதே பழைய டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஹேண்டில் பாரில் ஃபீல் ஆகும் அது. ஆனால் இது வந்து எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை, இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அப்படியே ஒரு யூ டர்ன் பண்ணி நம்ம போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வண்டியில் வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ். நல்லா ஹார்ட் பிரேக் பண்ணால் கூட எனக்கு வண்டி வந்து டயர் தேயலை. நல்லா இருக்கு, நல்லா வளைச்சி ஓட்டலாம். அல்டிமேட்டுங்க பவர்லாம் நீங்கள் முறுக்கினீங்கன்னா NS200 தாங்க, வேற மாதிரி இருக்குங்க வண்டி. அலறிக்கிட்டு ஏறுது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப உங்களால் 100, 110, 90 இந்த ஸ்பீடில் நீங்கள் மாற்றி மாற்றி க்ரூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓட்டுறதுக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் பாரில் எனக்கு அந்தளவுக்கு பெயின் இல்லைங்க, நிஜமாக ரப்பர் யூனிட்டு அந்த த்ராட்டில் பாடியில் எந்த வைப்ரேஷன்ஸும் இல்லாதனால உங்களுக்கு இதோட ஃபீல் சூப்பராக இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க தலைவா, நல்லா பண்ணியிருக்காங்க நிஜமாலுமே. ஃப்ரண்ட்டோட அந்த சஸ்பென்ஷனோட குவாலிட்டினாலோ என்னவோ தெரியல, வண்டியோட ரைடிங் ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் டூயல் சேனல் ஏபிஎஸ் வருதுங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட் இருக்குது, பட் ஆனால் அது மோஸ்ட்லி சீக்கிரமாக வராதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் வரது எல்லாமே டூயல் சேனல் ஏபிஎஸ் தான், உங்களுக்கு கன்ஃபார்மாக டூயல் சேனல் ஏபிஎஸ்லேயே தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சேஃப்டி வைஸ் எனக்கு பெட்டராக தான் தெரியுதுங்க, நிஜமாக நல்ல ஒரு யூனிட் தான். தென் மைலேஜ், மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 36-38 சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் அந்த 80-100 அந்த மெயின்டைன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 36 வந்து கிடைக்கும். பவருங்க, என்ஜினை பொறுத்த வரைக்கும் பவர் தான், 40-42 சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் வந்து 40-50 ஓட்டணும். NS200 ஓட்டுறது என்ன 40-50 ஓட்டுறதுக்குங்களா? இல்லை இல்லை, நல்லா நல்லா ஜாலியாக ஓட்டணும் தான். அந்த வகையில் பார்க்கும்போது 36 ஆவரேஜாக வச்சுக்கோங்க மைலேஜாக. ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ், நான் ஓட்டிகிட்ருக்கேன் இந்த நேரம் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 183,000 வருதுங்க. ஸோ நம்ம ஊர் நாமக்கலோட ஆன்ரோட் வந்து இதே நிறைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 80,000 இருக்குது, சில இடங்களில் 85 இருக்குது, 1,85,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து டிவியேட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான். இன்னுமே நிறைய விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா XPulse 200 ரேலியோட காம்படேட் பண்ணுது. XPulse 200 இதை விட ரேட்டு கம்மி சரிங்களா. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ரேலியோட காம்படேட் பண்ணுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஸ்ட்ரீட் நேக்கெட் பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தலைவா, செம்ம பைக் இது. ஏன்னா ஓட்டின வரைக்குமே இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், மேக்ஸிமம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியர் டிஸ்க் வந்து சரியாக பேஸ் ஒர்க் ஆகலை, பம்ப் ஒர்க் ஆகலைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பைக்கில் ஒரு 5 பைக் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பட் அதுவுமே ரைடிங் ஸ்டைலை பொறுத்து தான். இப்போ ஓவராலாக இந்த பைக்கோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அட்டகாசமான BSX பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா, டேக் கேர் அண்ட் பை.